அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, சென்ற வகுப்பில் சுற்றெழுத்துக்களை பற்றி பார்த்தோம். சுற்றெழுத்துக்கள் என்றால் என்ன என்று பார்த்தோம். சுற்றெழுத்துக்களின் வகைகளை பற்றி பார்த்தோம். அதில் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமி சுட்டு, சுட்டு திரிபுகளை பற்றி நாம் பார்த்தோம். இந்த வகுப்பிலே அண்மை சுட்டு, சேமி சுட்டு, சுட்டு திரிவை பற்றி நாம் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போகின்றோம். அண்மை என்றால் என்ன மாணவர்களே? நீங்களே பதில் சொல்லுங்கள். பக்கத்தில் அருமையாக சொன்னீர்கள். அண்மை என்றால் அருகில், பக்கத்தில் என்று அழகாக சொன்னீர்கள். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை சுட்டு என்பது அருகில் உள்ள பொருளை சுட்டும் எழுத்து அண்மை சுட்டு என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த அண்மை சுட்டு எழுத்து எவை என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அண்மை சுட்டு எழுத்து ஈ ஆகும். அந்த ஈ என்ற சுட்டெழுத்து தான் அண்மையை குறிக்க உதவும். ஈ என்ற சுட்டெழுத்து தான் அண்மையை குறிக்க உதவும் எழுத்தாகும். அதற்கான சான்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இக்காட்சி, இவன், இவர், இந்த நறுமணம், இப்படி அதற்கான சான்று என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. அடுத்ததாக சேமி சுட்டு. சேமி என்றால் தொலைவில். ஒரு ஒரு கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம்னா நாம கூப்பிடுவோம். வாய் அருகே கையை குவித்து கூப்பிடும் பொழுது ஓசை நன்றாக கேட்கும் என்ற அந்த அடிப்படையில். அப்ப சேமி என்றால் தொலைவில். தொலைவில் உள்ள பொருளை சுட்டுவது சேமி சுட்டு. அந்த அடிப்படையில் இங்கே அருகில் உள்ள பொருளை சுட்டக்கூடிய எழுத்து என்னவென்று பார்த்தோம். இங்கே தொலைவில் சுட்டக்கூடிய எழுத்து என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்த்துக் கொள்கின்றோம். தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதற்கு வரும் எழுத்து ஆ என்பது சேமி சுட்டாகும். ஆ என்ற அந்த எழுத்து சேமி சுட்டு ஆகும். அதற்கான சான்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அக்கடிதம், அவன், அவர், அம்மலை என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக சுட்டு திரிவு. திரிவு என்றால் ஒரு சொல் இன்னொரு சொல்லாக திரியும். நாம் புணர்ச்சியில் படித்திருக்கின்றோம். இல் இராக திரிந்தது, இம் கெட்டது, ஒரு எழுத்து தோன்றியது அப்படின்னு நாம படிச்சிருந்தோம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செவிபதி செய்தியாக உங்களுக்கு நான் இதை சொல்கின்றேன். சுட்டு திரிவு அப்படி என்றால் அந்த சுட்டு எழுத்துக்கள். நாம் சென்ற வகுப்பிலே சுட்டு எழுத்துக்கள் ஆ, இ, உ என்று படித்தோம். இங்கு ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் எப்படி தெரியுமா? ஆ, இ என்ற சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த, அங்கு, இங்கு போன்ற சொற்கள் சுட்டு பொருளை பெரு வழக்காக நிற்கின்றன. இது சுட்டு திரிவு எனப்படும். ஆ, இ என்பது சுட்டு எழுத்துன்னு படித்தோம். இங்க ஆ, இ என்ற அந்த எழுத்து அந்த, இந்த, அங்கு, இங்கு அப்படின்னு என்ன பண்ணுது? திரிந்து வருகின்றதை பார்க்கின்றோம். அதற்கான சான்று அந்த பக்கம், இந்த வீடு, இதுதான் அதற்கான சான்று. மாணவர்களே, நாம் சென்ற வகுப்பில் சுட்டும் வினாவும் என்ற தலைப்பில் சுட்டெழுத்துக்கள் பார்த்தோம். சுட்டெழுத்துக்கள் 5 வகைப்படும் என்பதை பார்த்தோம். அதில் அகச்சுட்டை பார்த்தோம், புறச்சுட்டை பற்றி பார்த்தோம், அடுத்ததாக அண்மை சுட்டு பற்றி பார்த்தோம், சேமி சுட்டை பற்றி பார்த்தோம், சுட்டு திரிவுகளையும் பார்த்தோம். அடுத்த வகுப்பில், அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.